ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் குட் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இஎம்ஐ நாட் எனேபிள், அதாவது நம்மளுடைய ஓல்டு இன்சூரன்ஸ் டைப்லேருந்து அமேசான் இன்ஸ்டியூட்ல நியூ இன்சூரன்ஸ் டைப்புக்கு சேஞ்ச் ஆகும் ஸ்விட்ச் ஓவர் ஆகும்போது நம்ம ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஆல்ரெடி ரியல் டைமில் இந்த இஷ்யூ ஒன்று உங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் கேட்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? அதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷன் என்ன, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஆல்ரெடி ஏன் அப்கிரேட் பண்ணுறோன்றத நம்ம தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நம்மளுடைய ப்ரைஸ் வைஸ், இந்த மாதிரி நெட்ஒர்க் உடைய லோன் மாட்ரேட், இந்த மாதிரி நெட்ஒர்க் பேண்ட்வித், நெட்ஒர்க் டிரான்ஸ்ஃபரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும், இபிஎஸோடைய ஐஓ சேஞ்ச் ஆகும் அப்படின்லாம் பார்த்துருக்கோம், சரிங்களா? என்னென்ன பெனிஃபிட், அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு என்வாரன்மெண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஓல்டு இன்சூரன்ஸ் டைப் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம நியூ இன்சூரன்ஸ் டைப் சுவிச் ஓவர் ஆகிறது தான் பெனிஃபிட், நிறைய பெனிஃபிட் இருக்குது, அதை நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். ஆனால் சில நேரத்தில் எமர்ஜென்சியாக நம்மளே சுவிச் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு இஷ்யூ பார்த்துருப்போம். அப்போ போடும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஎன்ஐ வந்து எனேபிள் இல்லாமல் இருந்தது, அதாவது இந்த ஓல்டு டி2ல C4 அதை எப்படி போட்டு வந்துட்டு, அப்படி திடீர்னு நீங்கள் போயிட்டு அதை எனேபிள் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது, சரிங்களா? ஏஎம்ஐ எடுத்தாலும் பண்ண முடியாது. அப்படி எடுத்தாலும் நீங்கள் வந்து எனேபிள் சிஸ்டம் இன்சூரன்ஸோடைய டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது, இஎன்ஐ நாட் எனேபிள் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் பழைய இன்சூரன்ஸ் டைப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுறது, போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கான என்ன சொல்யூஷன், அதை எப்படி ப்ராப்பராக ஸ்டெப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்ச ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்ஸ்டால் AWS CLI. நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு சிஎல்ஐ கண்டிப்பாக வேணும், அதனால் சிஎல்ஐ வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கோம். இது வரைக்கும் இல்லை அப்படின்னா கான்ஃபிக் பண்ணி அந்த பர்டிகுலர் யூசர்ஸோடைய ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பர்மிஷன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடணும், ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசருடைய ஆக்சஸ் செக்யூரிட்டியை வந்து நம்ம வந்துட்டு ஒரு AWS CLI வந்துட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசர் வந்து ஒரு ஏஎம்ஐ எடுத்துக்கோம், சரிங்களா? கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட் இருந்தால் இது ஒன்றும் மேஜர் இஷ்யூ கிடையாது, ஆனால் ப்ராட் என்வரன்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஏஎம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? எடுத்து வச்சுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு AWS லினக்ஸ் கெர்னல் வந்து அந்த ECU OS லெவலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு மிஷின் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அமேசான் ECU இருந்தால் மற்றதாக இருந்தால் எப்படி போடணும்னு நம்ம லிங்க் இருக்கு, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ உபுண்டு இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்துட்டு APT Kit அப்படின்ற யூஸ் பண்ணி அப்டேட் அண்ட் சூடோ APT Kit அப்டேட் ஐஃபோன் ஓஎல் லினக்ஸ் AWS இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சு, சரிங்களா? டேக் ஒரு 5 மினிட்ஸ் மேலே 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும். இந்த மாதிரி லெவல் OS லெவலில் இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுப்பார், சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்பு இன்சூரன்ஸ் லெவலில் இஎம்ஐ வந்து எனேபிள் பண்ணணும். இன்சூரன்ஸ் லெவலில் இஎம்ஐ வந்து எனேபிள் பண்ணணும். அதுக்கு நம்ம பண்ண போகிறது என்னென்னா, முதல்ல வந்து இன்சூரன்ஸை ஸ்டாப் பண்ணணும், இன்சூரன்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் கோ டு சிஎல்ஐ. அதான் நம்ம சொன்னேன், சிஎல்ஐ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. சிஎல்ஐ போயிட்டு அதில் வந்துட்டு AWS, அதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ECU ஆக்சஸ் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல நம்ம லாகின் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த கமாண்ட் என்ன ஆகுனா, AWS ECU மாடிஃபை இன்சூரன்ஸ் ஆட்ரிபியூட் இன்சூரன்ஸோட ஐடி, இந்த இடத்துல வந்து நம்மளுடைய அந்த இன்சூரன்ஸோட ஐடி கொடுத்துருவோம், சரிங்களா? ஏன்னா நிறைய இன்சூரன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், நம்ம ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் தான் அந்த எனேபிள் பண்ண போகிறோம். அந்த இன்சூரன்ஸோட ஐடி கொடுத்துட்டு இன்சூரன்ஸ் ஐடி வந்து கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்ஏ சப்போர்ட் அப்படின்ற இந்த கமாண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் லெவலில் இஎன்ஐ வந்து சப்போர்ட் வந்து எனேபிள் ஆகிடும், ஓகேங்களா? இந்த ரெண்டு இது முடிச்சோன்னா ஓகே ஆயிடுச்சு. தென் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று கன்சோலில் போயிட்டு அந்த இன்சூரன்ஸோட செட்டிங்ஸில் சேஞ்ச் இன்சூரன்ஸ் டைப்பில் போயிட்டு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி நம்ம எந்த இன்சூரன்ஸ் சேஞ்ச் சுவிட்ச் வராமோ அந்த இன்சூரன்ஸை மாற்றிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடலாம், சரிங்களா? நம்ம மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மெத்தட். இதே இது நீங்கள் சிஎல்ஐலேருந்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். அதாவது இதே அதாவது இன்சூரன்ஸோட டைப்பை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அது கன்சோல்லேருந்து பண்ணுறதால இந்த ஆப்ஷன், உங்கள்கிட்ட கன்சோல் ஆக்சஸ் இல்லை நீங்கள் சிஎல்லேருந்து இது பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எது உங்களுக்கு ஆசை இருக்குது நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம போய் ஸ்டாப் பண்ணுறோம் இன்சூரன்ஸை, அதாவது கன்சோலில் பண்ணுறதுக்கு பதிலாக தென் வந்து மாடிஃபை கொடுக்குறோம், அதாவது D2 Micro. இது வந்து D2 Micro பண்ணுறாங்க, நம்ம D3, நம்ம D3 தான் இங்கே பார்த்துட்ருக்கோம், D3 RM4. அப்போ அந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸோடைய அந்த எந்த ஐடியும் நம்ம கொடுத்துடணும், எந்த ஐடியும் நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருவோம், ஐந்து இடத்துல வந்துட்டு இன்சூரன்ஸுடைய ஐடி, சரிங்களா? அவங்க ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக இருக்கும், பெரிய ஐடியா வரும் நார்மலாக. இந்த இடத்துல வந்து ஐடி கொடுத்துருவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்சூரன்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அதாவது D3 M5 C5 அது மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸுடைய டைப் வந்து மாடிஃபை பண்ணிடுவோம். தென் வந்து டிஸ்கிரிப் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதை முன்னாடியே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய இன்சூரன்ஸ் டைப்பாக இருக்கும், நீங்கள் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இன்சூரன்ஸ் டைப் பண்ணுவோம், சரிங்களா? இவ்வளோதான் ஸ்டெப்ஸ். இது நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் ரெண்டு தான். ஒன்று வந்துட்டு இன்சூரன்ஸ் OS லெவலில் வந்துட்டு OS லாகின் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் AWS பேக்கேஜ், சரிங்களா? கர்னல் லெவலில் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு
சிஎல்ஐல இருந்து ஏன்ஏ சப்போர்ட் வந்து எனேபிள் கொடுக்கப்போம், சிஎல்ஐல இருந்து கொடுக்கப்போம், சரிங்களா? இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் அசோஷியல் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இன்சல் டைப் சேஞ்ச் பண்ணி அப்டேட் ஸ்டார்ட் கொடுக்குறது பண்ணிடுவீங்க, சரிங்களா? இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க நோட் அப்படின்னு ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் B3 பர்டிகுலராக அதை அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆன பிறகும் நீங்கள் வந்துட்டு அந்த மிஷினில் D2D3 அன்லிமிட்டட் ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். D2D3 அப்படின்றது அதர் மற்ற இன்சூரன்ஸ், மற்ற ஏஓனாக இருக்கட்டும், எம்ஃபைஆ இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், அதர் இன்சூரன்ஸ் டைப் இருக்கக்கூடியது, இல்லைன்னா இதே ஜென்ரல் பர்பஸ் இருக்கக்கூடிய மற்ற இன்சூரன்ஸ்க்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இது வந்து பேஸ்லைன் பெர்ஃபார்மன்ஸ் மிஷின் சொல்லுவாங்க. அப்போ அதில் அன்லிமிட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது அந்த பேஸ்லைன் பெர்ஃபார்மன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக அன்லிமிட்டட்னு ஒரு ஆப்ஷனை நீங்கள் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்து இருக்கும், நார்மலாக அது D3 போடும்போது டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் நீங்கள் நார்மலாக லான்ச் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்னா, நீங்கள் லான்ச்சே கொடுக்கல, நீங்கள் டைரெக்டாக போயிட்டு சுவிட்ச் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப ஸ்டார்ட் கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக அன்லிமிட்டட் சூஸ் ஆகிருக்கலாம். அப்படி செலக்ட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அடிஷ்னலாக காஸ்ட் வந்து ரிப்ளே ஆகும். ஏன்னா எப்பப்போலாம் உங்களுடைய இன்சூரன்ஸ்க்கு வந்து சிபி யூட்டிலைசேஷன் அதிகமாக தேவைப்படுதோ அந்த இதில் அன்லிமிட்டடாக உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து உங்களுக்கு 8% கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ப்ரைஸ் உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜ் ஆகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் D3 அப்டேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அன்லிமிட்டட் இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அன்லிமிட்டட் இல்லாமல் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க அன்லிமிட்டட் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. செலக்ட் ஆயிருக்கா இல்லையா, இல்லை எனக்கு உங்களுக்கு வேணாமான்றது ஒரு முறை நீங்கள் அந்த மிஷினை ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் எந்த ஸ்டேஜில் இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மிஷின் இருந்தால் பல மிஷின் இருந்தால் கூட செக் பண்ண முடியும், மொத்த மிஷின் கூட செலெக்ஷன் பண்ணி எந்த மிஷின் என்ன நீங்கள் மாற்றிருக்கீங்களோ ரைட் கிளிக் பண்ணி அன்லிமிட்டட் D2D3 அன்லிமிட்டட் அந்த ஆப்ஷன் சேஞ்ச் D2D3 அன்லிமிட்டட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதை நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கணும், சரிங்களா? இதுதான் அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கு இஎன்ஏ வந்து எனேபிள் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கொடுங்க, நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன், சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து AWS அண்ட் DevOps அண்ட் IoT ரிலேட்டடான வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? நன்றி.